ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு சில் ப்ரோ சேனல். நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கிரானி சாப்டர் 2 தான் மக்களே பார்க்க போகிறோம். ஆமாம், கிரானி சாப்டர் 2 தான். போன தடவை கிழவனும் கிழவியும் நம்மளை புரட்டி புரட்டி போட்டு எடுத்தாங்க. இந்த தடவை கிழவனையும் கிழவியும் நம்ம புரட்டி புரட்டி போட்டு எடுத்துடும். அதுவும் முக்கியமாக கிழவனை. ஆமாங்க, கிழவன் என்கிட்ட ரொம்ப வந்துட்டான். போன இது பார்த்திங்கன்னா அடி துவம்சம் பண்ணிட்டா. கிழவன் பாருங்கள், ஐயோ சொன்னோடனே வர, ஏ இவனுங்களாம் சாவே இல்லையா, வாடகண்ணா அவனே, இந்த தடவை ஷார்ட் கன் எடுத்தே போடுறேன்டா அவனே, போய் ஒளிஞ்சுப்போம், கிழவன் வந்தாலும் வருவான். கிழவன், அடே கிழவா, டே எதுக்கும் நம்ம கீழே அப்படியே நின்றுப்போம் கொஞ்ச நேரம். சரி, அவன் வர மாதிரி எனக்கு தோணல, கீழே போய் நம்ம பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போட்டை பார்த்தோன்னே முடிவு பண்ணிட்டோம். நம்ம இன்னைக்கு போட்டை ஸ்கெட் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு, ஏன்னா அதான் கொஞ்சம் ஈஸி. சரிங்களா மக்களே, அடுத்து வேணா ஹெலிகாப்டர் ஸ்கேப் பண்ண முயற்சி பண்ணலாம். இந்த தடவை போட்டை ஸ்கேப் பண்ணிக்கலாம். கிழவன் போயிட்டான்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம மேலே போய்ப்போம். ஐயா புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து வச்சுட்டு இது பண்ணுறீங்களா? டே உனக்கெல்லாம் நல்ல சேவை வராது, நிலம் கிழவி வர விட்டு போய் ஒளிஞ்சுப்போம். சரியா, இப்போ வந்து கிழவி வர மாதிரி தெரியலை மக்களே, கிழவி வர மாதிரியே தெரில. நம்ம இறங்கி போயிடுவோம். அவங்கயா காணா போயிட்டா, ஒருவேளை மேலே போயிட்டா போல, கண்ணு தெரியாத கிழவி. கிழவியே, ஏய் ஒளிஞ்சிருக்கியா? இல்லை, சிலைட்டு இங்கே என்ன இருக்குது? சிலை டேப் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அநேகமாக எல்லாம் மேலே தான் ஒளிச்சு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரில, வாங்க போய் பார்ப்போம். கிழவி இதுக்குள்ளே தான் இருக்கான்னு நினைக்கிறேங்க. கதவு திறந்துருக்கு பார்த்தீங்களா? நான் நினச்ச மாதிரி கிழவி உள்ளதாங்க இருக்கா. சரி, கிழவி பார்க்குறாளான்னு பார்ப்போம். பார்த்துட்டானா அவ்வளோதான் பிரச்சனை. கீழே போய் எதுவுமே இல்லையா? அந்த இது தான் இருக்குது, இது தேவையில்லை. ஹெலிகாப்டர் எஸ்கேப்பு தான் இது தேவை. கிழவி போயிட்டாளா? கிழவிய இங்கே தான் நிற்கிறா. நல்ல வேலை நான் அவளை பார்க்கல. மெது போ, சீக்கிரம் போய்த்தலை. ஆமாம், நடந்துருக்கு. அவனோட இது பேரை நான் பார்த்துட்டு போகுது. கிழவியே, கிழவி காது கேட்கல. கிழவிக்கு கிழவிக்கு சத்தமாக ஏதாச்சும் இது பண்ணால் கேட்கும். அப்புறம் புருஷன் அடிச்சு, இதில் என்னன்னா இங்கே இருக்கலாம், புருஷன் அடித்தா பொண்டாட்டி வரும், பொண்டாட்டி அடித்தா புருஷே வரவே மாட்டான். அதான் இதில் ஒன்று போடு. இதை நான் இதை வச்சு தாங்க நான் போட் எஸ்கேப்பே பண்ணலாம் அப்படின்னே முடிவு பண்ணது. கடைசியில் போட் எஸ்கேப்பே பண்ணிடலாம். கிழவன் பார்த்துக்கிட்டு இருக்கான் கேமராவில், அங்கே பாருங்கள். கிழவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம சரி எதுக்கும் போயிடலாம். கிழவன் பார்த்து இறங்கி வர மாட்டான். எதுக்கு படியில் போய் நடந்துக்கிட்டு இருந்து வந்துட்டோம்? ஐயோ சொல்லி வாயமுல்ல, ஏடா உசுராக வாங்குறீங்க? ஐயோ மாட்டிக்கிட்டு, நல்ல வேலை தள்ளி விட்டுருக்க போகிறாத. இல்லைங்க, இல்லை, இதை தள்ளி விட்டாதான் நம்மளுக்கு பிரச்சனையே. இப்போ இதை திறந்து பார்த்துருவோம் என்ன இருக்குது. ஒன்றும் இல்லை, இங்கேயும் ஒன்றும் இல்லை, இங்கேயும் ஒன்றும் இல்லை, இங்கேயும் ஒன்றும் இல்லை. எதுக்கு தாண்டா இந்த ரூமை வச்சுருக்கீங்க? அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரினாவை பற்றிய கதை போடலாமா, இல்லை பென்டன் ஏலியன் ஃபோர்ஸ் திரும்ப விளையாட தொடங்கிடலாமா அப்படின்னு பார்க்குறேன். இது ஹெலிகாப்டருக்கு இது தேவையில்லை நம்மளுக்கு. இந்த தடவை போட் எஸ்கேப் தானே பண்ண போகிறோம், அதனால் இது இப்போதைக்கு தேவையில்லை. கிழவன் இன்னும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கான். மேலே போயிட்டான் போல், இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்கான். கிழவா, கிழவா, அது ஒன்றும் இல்லைங்க, எதுவும் இங்கே பாருங்கள். கிழவியே என்ன வேலைக்காரியெல்லாம் வச்சுக்கலையா? நீனே இது வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்க. ம், உன் புருஷனை துவக்கி விட வேண்டியதானே பாத்திரத்தெல்லாம். என்ன போனி, சே போ, அப்படியே கொஞ்சம் பல்லு விளக்கிடு, நாறுது, நாட்டும் தாங்க முடியல. இப்போ அடிக்க போகிற அடியில் உன் பல்லெல்லாம் பேந்துக்கிட்டு ஓட போறுவார். ஆமாம், குரோபார் இருக்குது இங்கே. போய் அந்த அங்கே இருக்க மரத்தை கட் பண்ணிடுவோம். இதுக்கு முன்னாடி கிழவி இங்கே வருங்க. சொன்னோடனே வரா பாருங்க. கிழவி, கிழவியே நீ செத்தடி, வாடி, ஆ எங்கேயே போடாமையா நீ பண்ணுற? நீ வா வா வா, உன்னை இதை சொல்லி அடிக்கிறேன். நீ ஃபஸ்ட் பார்ட்டில் நீ என்ன திம்சம் பண்ணிங்க? நீங்கள் வா வா, செத்த நீ, கன்று மட்டும் கிடச்சிடுச்சு, கதம் கதம் தான்.
இப்போ வந்து இது சாத்திப்போம், கிளவி வந்தாலும் பார்த்துருவான். கட்டிங் பிளேட் சரி எடுத்துப்போம், எதுக்கும் கிளவி வருவா. அதனால் என்னங்க அது அப்படிலாம் ஒன்றும் பார்க்காதீங்க, அதுவே சாத்திடுச்சுன்னு நான் லைட்டாக கட் பண்ணிட்டேன். அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. இது எதுக்குன்னு எனக்கு ஒன்றும் தெரில, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டோர் லாக்குன்னு இருக்குது, ஏதாச்சும் ஒரு டோர் லாக் பண்ணுவா என்னன்னு தெரில, கிளவி வராளான்னு பார்ப்போம். சரியாக கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து கிளவி ஓடியா, ஐ சி யூ, ஓடியா அன்ட்டா பாருங்க, ஐ சி யூன்னொன்னே ஓடியா ஓடியா, சாவு சாவு. கிளவி காக்காளி பந்துடுச்சு, அடுத்து ஏச்சி நாத்தப்பல் எடுத்துகிட்டு போ அப்படி. அடுத்து கிளவி வருவான், அவனுக்கு காக்காளி போகிற வச்சுருவான். ஏச்சா அங்கே இருங்க, காக்காளி பந்துடுச்சு, இதை லோட் பண்ணிப்போம். இவன் முட்டி போட்டான் பாருங்க, நல்ல பையன். கிளவி படுக்க இடம் கொடுக்கல, அதனால் முட்டி போட்டாப்புல. நான் முட்டி போட்டே செத்து போகிறேன்னு செத்து போயிட்டான். இப்போ வந்து நம்ம வந்து இது எதுக்குன்னே தெரில, இது வந்து என்னது டோரு ஹேண்டிலா, டோர் ஹேண்டில்னு நினைக்கிறேன், அதில் போட்டுருந்துச்சு. இதில் எனக்கு தெரிஞ்சு இது இருக்கும்னு நினைக்கிறேன், வெப்பன் கீ. ஆமாங்க மக்களே, வெப்பன் கீ தான் இருக்குது. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் இதில் போட்டுருவோம். கிளவி வர இது பயமாகவே இருக்குது, டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கிளவி வர டைமு பார்த்து தான் போகணும். டக்குன்னு வந்து அடிச்சு விட்டான்னு வைங்களேன், அவள்தான் சோழி முடிஞ்சு. ஒரு தடவை கூட தூக்காமல் இந்த இதோடு வெளியே போயிடணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா நம்ம ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு படைச்சிருவோம். ஆமாம் ஆமோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், எனக்கு தெரிஞ்சு கிளவி இதுக்குள்ளே இருக்காளோ. இல்லை இல்லை, கிளவி இல்லை, கிளவி இல்லை. அதனால் நம்ம இப்போ வந்து இதுக்குள்ளே போயிடுவோம். இதுக்குள்ளே போய் கிழவனை காணும், கிழவியை காணும், எங்கே போய் தொலைஞ்சாளுங்கன்னு தெரில. இப்போ வந்து ஒன்றும் இல்லை, இங்கே இங்கே ஒன்றும் இல்லை, எங்கேயா போச்சு, ஒன்றுமே காணுமையா. எனக்கு தெரிஞ்சு மேலே இருப்பாங்களோ, எனக்கு ஒன்றும் தெரிலையே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போய் பார்த்துருவோம். மக்களே, மேலே அரைச்சிருக்காங்களா? இல்லை, கிழவியும் இல்லை, கிழவனும் இல்லை. இதை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். இதுக்குள்ளே என்ன இருக்குது? கட்டிங் பிளேட் இருக்கா? கட்டிங் பிளேட் இருக்குது. இப்போ கிளவி ஒன்ட்டா பாருங்கள், சொன்னேன் கிளவி ஒன்ட்டாவா, ஓடியா 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 சாவு. போ, ரெண்டு நிமிஷம் திரும்ப கிளவி வரவே மாட்டேங்கிறான், என்னன்னே தெரில எனக்கும். இப்போ என்னன்னே தெரில, கிளவி வந்தே தொலைக்க மாட்டேங்கிறான். இப்போ வந்து நம்ம இதை எடுத்துகிட்டு போய் கீழே போட்டு இது பண்ணிடுவோம், லூஸ் பண்ணிடுவோம் அந்த இதை. அப்போ தண்ணி நின்றோம், போச்சு. டே கிளவா, உன்னெல்லாம் என்ன சொல்கிறேன்னு தெரில, ஒளிஞ்சு அடிக்கிற பாரு கோலை மாதிரி. போ போ, நீ அப்பவே செத்துட்ட. நம்ம தலைவரோட டைலாக் தான் நினைக்கிறது, சரியாக தெரில, ஏதோ படத்தில் வந்துச்சு. இப்போ வந்து நம்ம கட்டிங் பிளேட் எடுத்துகிட்டு போய் அதில் ஃபிக்ஸ் பண்ணிடுவோங்க, சாரி ஃபிக்ஸ் பண்ணிடுவோங்க. வாய் ஃபஸ்ட்டு கொளருதே, என்ன பண்ணுறது. அப்புறமேட்டு இங்கே இருங்க, சொல்லிட்டேனான்னு தெரில, ஒருத்தங்க வந்து நீ இப்போ பைத்தியமா அப்படின்னு பார்த்துட்டு போகிறாங்க. எனக்கு என்னன்னே தெரில, நான் பாட்டிக்கே பேசிகிட்டு இருக்கேன்ல, அதனால தான். வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை, அதாச்சும் இன்றைக்கி இந்த வீடியோ போட முடிஞ்சா போடுவேன், இல்லைன்னா இதோட சேர்த்து இன்னும் நாலு வீடியோ வந்துடும். பென்டன் ஏலியன் ஃபோர்ஸ் பார்ட் ஃபைவ் வந்துடும். அப்புறமேட்டு இது வந்துடுங்க, இது போடுற அன்னைக்கு ரெண்டுமே போட்டுருவேன். ஆமாம், எல்லாம் இது போட்டோன்னே அடுத்த நாள் ரெண்டுமே போட்டுருவேன் மக்களே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிழவி மட்டும்தான் இருக்கான், கிழவியும் கிழவனும் ஒன்றா சேர்ந்து வந்து அடிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தா கிழவி, இந்த சைடு பார்த்தா கிழவன், என்ன பண்ணுறதுன்னு தெரில. இவங்க எல்லாம் வச்சுக்கிட்டு கேட்க ஆமணும் வந்து போகிறான். இவனும் கிழவி, இங்கே பாருங்க கிழவிய, இங்கே எங்கே போகிற? உன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை பார்க்க போறியா? ஐயோ, எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுன்னொன்னே இவன் வரான். இங்கே இங்கேருந்து நம்ம தப்பிச்சு போயிடுவோம். இப்போ தப்பிச்சு மேலே போயிடுவோம். இப்போ மேலே போய் ஷாட்கன் எடுத்து போட்டு ஒரே அடி கிழவனையும் கிழவியும். இப்போ ஷாட்கன் எங்கே போச்சுன்னு தெரில, இந்த இங்கே தான் இருக்குது. வாங்கடா வாங்கடா, ஐயோ ஒன்று தான் இருக்குது. எங்கே இருக்கும் இன்னொரு புல்லட்டு எனக்கு தெரில, சரியா நிலங்க. இதை தள்ளி விட்டுட்டு போய் யோசிப்போம். ஆ, இங்கே இருக்க இங்கேயே இருக்கும்ல,
நீங்கள் சொன்ன மாதிரியே இருக்குது. இது வந்து ஒன்று பேரனுக்கு வச்சிரும், கிளவி ஒடியா ஐ சி யூ, ஒடியா ஒடியா ஐ சி யூ. இங்கே பாருங்க, நம்மளோட தாரக மந்திரத்தை சொன்னோன்னே போயிட்டா பாருங்க, வந்துட்டா. ஊ ரெண்டு பேருக்கும் ரெண்டு நிமிஷம். இப்போ வந்து இது வந்து ஒரு பேரனுக்கு தான் அப்படின்றோம். ஹெலிகாப்டர் இது இருக்குது, அது தேவையில்லை இருந்தாலும் எடுத்து வச்சுப்போம். ஏய் நவுந்து படுறி, ஏய் நவுறி கிளவி, நவுந்து தொலைய. ஆமாம், சும்மா மாட்டு. இப்போ வந்து வா 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 ஒடியா, தம்பி சிக்கன் பீஸ் இருக்கீங்க வா ஒடியா. இங்கே வாடாடே வான்ட்டேன். என்ன நீ ஓவரா பண்ணிட்டுருக்க, ஆ சாவு போ. ஓவரா பண்ணுறா, விரிச்சுக்கிட்டு படுத்து கிடக்க, என்ன தைரியம் உனக்கு? ஆமாம், நீங்கள்லாம் எவ்வளோ பெரிய ஆள், எங்கள் முன்னாடியே விரிச்சுட்டு படுத்து கிடக்க. ஆமாம், செட்டி போட்டிருக்கியா நீ, யார்கிட்ட இருந்து இந்த கெட்ட பழக்கம் வந்துச்சு சொல்லு. ஆ என்ன போ தம்பி நீனு. ஆமாம் அரக்கத்தம்பி, செவிடுங்க அவன் கதையை. இப்போ வந்து நம்ம உன் பாட்டி நீ செத்ததை பார்த்தா என்னை கொண்டு போட்டுரும், அதனால் நம்ம கொஞ்சம் கவனமாக தான் விளையாடணும். ஏன்னா பேரன் செத்துட்டால அதனால கிளவி உக்குரோசமாக இருப்பாள். இங்கே பாருங்க, ரெண்டுமே இருக்குது, ரெண்டு புல்லட் இருக்குது. இப்போ இதை எடுத்துடு, இதுக்கு தான் சேஃப்கி. இங்கே அந்த சேஃப்கி எடுத்தோம்ல, அதை இங்கே தான் கொண்டு வந்து போடணும் போல் தெரில எனக்கு. அதான் இது என்னன்னு பார்த்தேன், சேஃப்கியே. சரி இதை எடுத்துடுவோம், எடுத்து போட்டு அங்கே போயிடுவோம். ஏதாச்சும் நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன், தெரில. ஏன்னா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் இல்லைங்க, அதனால்தான். என்ன இருக்குது, இந்த சொன்ன மாதிரியே இருக்குது பாருங்கள், கேஸோலின் கேன் இருக்குது, கேஸோலின் கேன் இருக்குது. இதை கொண்டு போய் சர்ன்னு கீழே போய் சர்ன்னு ஊற்றிட்டு வந்துடுவோம். ஆமாம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயா போச்சு, இதுதான் கீழே போய் இது பண்ணியிருக்காங்க. ஆமாம், இது வந்து என்னதுங்க, பாதாள சாக்கடை தானே. எனக்கு தெரிஞ்சு பாதாள சாக்கடையில் எப்படா ஆட்டோ பஸ் வந்துச்சு, என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க, அப்படிதாங்க இருக்குது. பாதாள சாக்கடெலாம் ஆட்டோ பஸ்ஸாடா, என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க. சரி அதை விடுங்க, இதெல்லாம் சொன்னால் நம்மளை பைத்தியக்காரன்னு நினைப்பாங்க, ஒரு வேளை குட்டி விட்ருப்பாங்களோ, ஒன்றும் தெரில. சரி இப்போ நம்ம மேலே போயிடுவோம், மேலே போய் இப்போ வந்து என்ன எடுக்கணும், இப்போ பேட்லாக் கீ எடுக்கணும், போட் கீ எடுத்தாச்சு, அங்கே ஒழிச்சு வச்சுருக்கோம். இப்போ வந்து பேட்லாக் கீ எடுத்துக்கணும், அப்புறம் ஸ்பார்க் எடுக்கணுங்க. எனக்கு தெரிஞ்சு அநேகமாக ஸ்பார்க் வந்து கீழே ஒரு பெட்டி இருக்குல்ல, அதில் தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க. இப்போ வந்து நம்ம ஷார்ட்கன் எடுத்துப்போம், கீழே இருக்க பெட்டியில் தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. பார்ப்போம் இல்லைங்க, எங்கே கிளவா ஒடியா, எங்கே இருக்க ஒளிஞ்சிருக்கியா, எங்கே ஒளிஞ்சிருக்க ஒடியா, கிளவா. இங்கே ஒரு கிளவி வந்துடுச்சு, கிளவனை கூப்பிட்டோனே. அவ்வளோ பாசம் மாமா மேலே, கிளவ மேலே அவ்வளோ பாசம் உனக்கு. எங்கே அந்த கிளவன், இந்த இங்கே இருக்கானா ஒடியா, சாவுடா சா போ. என்ன நீ எல்லாம் போ, பொண்டாட்டியை காப்பாற்ற தெரில. ஆமாம் நீ எல்லாம் என்ன இது பண்ணி என்ன போ. ஆமாம் இப்போ வந்து நம்ம வந்து போயிடுவோம் மக்களே, இவன் வேறு விரிச்சுக்கிட்டு படுத்து கிடக்கான். ஆமாம் இப்போ வந்து நம்ம வந்து கவுபார் எடுத்துகிட்டு வந்துடுவோம். இல்லைங்க அதுக்கு முன்னாடி மேலே ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இந்த ஷூட் பண்ணால் இருக்கும் இல்லைங்க, அதை ஷூட் பண்ணிடுவோம். ஆமாம் இங்கே ஒரு புல்லட் இருக்குது, ஒன்று போதும் இப்போதைக்கு, கரெக்டாக ஷூட் பண்ணி. எப்பா சுட்டுட்டேன், நல்ல வேலை. இப்போ இங்கே கட்டிங் பிளேடு தேவையா, சொப்பா ரெண்டு வேலை வைக்கிறாங்க நம்மளுக்கு, உசுராக வாங்குறாங்க மக்களே. கட்டிங் பிளேடு போய் எடுத்துகிட்டு வந்து வச்சு அது கட் பண்ணியிருப்பேன். இப்போ வந்து ஒரு டெட் பாடி உழுவும் பாருங்கள் டப்புன்னு. இது வந்து யார் தெரியுமா, சென்ட்ரிலாவோட ஹஸ்பண்டு தாங்க. ஆமாங்க, இது சென்ட்ரினா இருக்கால, அதை சிக்கியில் கொண்டு போட்டோம் இல்லைங்க, கிளவியோட பேரன், அதோட அப்பா, அவனோட அப்பா. போடு போட்டோட இது இருக்குது, அந்த ஹேண்டில் பாரு, அதை எடுத்துகிட்டு போய் அங்கே சொருவிடுவோம். அதுக்கு முன்னாடி இது இங்கேலாம், இங்கே தாங்க அந்த இது அட்டை மாதிரி போடணும். இந்த இப்போ வந்து நம்ம வந்து இதை கீழே இது பண்ணிடுவோம், கீழே இது பண்ணிட்டு நம்ம அவ்வளோதாங்க, நம்ம வேலை முடிஞ்சது. இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு போயிடுவோம்.
போடு. வேற லெவல் பேட்லாக்கியும் கிடச்சிருச்சு. இப்போ வந்து போட் கீ அவ்வளோதாங்க, ஸ்பார்க்கு மட்டும்தான் தேவை. ஸ்பார்க்கும் எனக்கு தெரிஞ்சு அந்த பெட்டியில் தான் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். பார்ப்போம் இருக்கா என்னன்னு. கிழவனையும் இருட்டாகுது பாருங்கள், எனக்கு பயமாகவே இருக்குது. திக்கு திக்குன்னு இந்த பெட்டியில் தான் இருக்கும், இந்த பெட்டியில் தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து போட்டோட இதை சொல்லிடுவோம், அப்போ தான் நம்ம வளைச்சி வளைச்சி ஓட்ட முடியும். இந்த இடுக்கலெல்லாம் இந்த இடுக்கே நேராக தான் நேராக போகுது. இதுக்கு எதுக்குடா வளைச்சி வளைச்சி ஓடணும் அப்படின்னு கேட்குறீங்களா? அதான் எனக்கும் தெரில. ஏதோ கொடுத்துருக்கானுங்க, நம்மளும் ஏதோ விளையாடுறோம். டே இப்படிலாம் சொல்லாதரா அப்படின்றீங்களா? ஆமாங்க, ஏதோ ஒரு விதத்தில் உண்மை தான். அதை வச்சு தானே எனக்கும் கான்செப்ட் கிடச்சிருக்கேன். மூணு பாட்டு வெறித்தனமாக இருக்குது, அதனால் நானும் சும்மா குரலாம் சொல்ல மாட்டேன். நல்லா தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து அந்த சந்தேகத்தை உறுதி பண்ணிப்போம். குரோபாரை எடுத்துகிட்டு போய் கீழே போய் அந்த பெட்டியை இது பண்ணிடுவோம். எங்கே அதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு கிழவனையும் கிழவியும் போட்டு தரலாமான்னு பார்க்குறேன். சரி வேணாம் விடுங்க, போகிறப்ப போட்டு தள்ளிப்போம், அது முடிய உயிரோடு இருக்கட்டும். கிழவனும் கிழவியும் இந்த லாக்கு வேறு எப்போ ஓப்பன் ஆயிடுச்சு, லாக்கு வேறன்னு சொன்னோடனே லாக்கு ஓப்பன் ஆகவே மாட்டேன்னுச்சா, அதனால் சொன்னேன் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ரெண்டே தான், ஒரே ஒரு தடவை தாங்க தோற்றுருக்கோம், அதில் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், ஒரே ஒரு தடவை தோற்றுருக்கோம், ஏன்னா கிராணி ஒன் விளையாண்டு ஜெயிச்சிருக்கோம்ல, பழக்கமாக இருக்குது. இங்கே இருங்க, சொன்ன மாதிரியே இருக்குது. இப்போது வேற லெவலு சொன்ன மாதிரியே இருக்குது பாருங்கள். இப்போ வந்து இதை எடுத்துகிட்டு போய் நம்ம ஃபிட் பண்ணிடுவோம். இங்கே ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம போய் இது பண்ணுவோம். இது அந்த இது இருக்குல்ல, எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க. அவள் தாங்க பேட்லாக்கி எடுத்துகிட்டு போயிட்டோம். பேட்லாக்கி எடுத்துகிட்டு போய் ஐயோ கிளவி, ஐயோ கிளவி கிளவி, ஒடியா ஒடியா ஒடியோ ஒடியோ, ஐயோ கிளவி வேறு இருக்கோம், ஐயோ போச்சுக்க போச்சு, கிளவி வேறு இருக்கோம், கிளவி வேறு இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து பேட்லாக்கி, அது வேறு சவுண்டு தொப்புன்னு கேட்குமே. இப்போ என்ன பண்ணுறது, தொப்புன்னு கேட்குங்க. இப்போ பாருங்கள் அந்த பூட்டு விழுவும், உங்களுக்கு சவுண்டு கேட்காது, நான் கட் பண்ணிவிடுவேன்ல சவுண்டை, அதனால் தொப்புன்னு விழுவுதா இது ஒரு சவுண்டு. அப்புறமேட்டு சாவி வேறு போட்டுருவேன், சாவி போட மாட்டேன் இப்போ. ஆமாம், அங்கே போய் போட்டுருவோம். அப்போ தான் இப்போ போய் நம்ம ஒளிஞ்சுப்போம், கிளவி வர்றது தெரியும். இங்கே பாருங்கள் இந்த ஓட்டையில் பாருங்களேன், கிளவி போகிறது தெரியும். இங்கே இந்த போயிட்டா பாருங்கள், இந்த போயிட்டா நம்ம போயிடுவோம். கிளவி போயிட்டா, நீ போனாலும் அந்த இதை மான் பிடிக்கிறதெல்லாம் வச்சுட்டு போகுது. சனியை பிடிச்சி கிளவி, உனக்கு இதெல்லாம் எங்கேருந்து கிடைக்கிது எனக்கும் தெரில. கிளவியே ஐயோ கிளவே, ஐயோ கிளவே போச்சு போச்சு போச்சு, வா கிளவா, ஒடியா 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 வா. இப்போ வந்து நம்ம வந்து இந்த வழியாக ஓடிடுவோம், இங்கே கீழே போட்டுருவோம் நெல்லு, அப்போ தான் இந்த சைடு வருங்க. கிளவியும் கிளவனும் நம்ம போய் இது எடுத்துப்போம், ஷார்ட் கன் எடுத்துகிட்டு வந்து நெல்லுங்க. கிளவனையும் கிளவியும் ஒரே போடு பச்சக்குன்னு சாவர. இப்போ போகிறோம்ல, அதான் லாஸ்ட்டு போடு, அவள்தான் போட் கீ இருக்குது. இதை கீழே போட்டுருவோம். இப்போ திரும்ப எடுத்துட்டு ஒரே போடு, வா கிளவி, ஏய் ஒடியா, இந்த வண்டா பாருங்கள் சாவு, ஓ போச்சு பாவம். இப்போ பாருங்க கிளவி, கிழவனுக்கு மறக்க முடியாத ஒரு அடித்தரேன்னு சொல்லியிருக்கேன். அடிச்சிருவோம், எங்கே கிளவேன், கிளவா ஒடியா, மணியே மணி என் மொழியே போச்சா, சாவு போ, நீனே அந்த ஃப்ளக்கை வச்சுக்கோ, அப்போ தான் எந்திரிக்கும் போது திரும்ப செத்துருவேன். இப்போ வந்து அவள் தான் மக்களே, நம்ம போய் போட்டில் கீயை போட்டு போயிடுவோம். ஆமாம், இப்போ வந்து நம்ம வந்து பர்டூவையும் முடிக்க போகிறோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோ இன்றைக்கி வந்துடும், கன்ஃபார்ம் வந்துடும். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், அதனால் ஸ்டார்ட் பண்ணி உட்காந்தாச்சு. போக வேண்டியதான் இனிமேல். இந்த கிழவியும் கிழவனும் செத்தவங்க இங்கே வந்து நிற்கிறாங்க பாருங்களேன். ஸூமிங்கில் பார்த்துருவோம் கிழவனை. ஐயோ பாவம், ஹார்ட்டு உடஞ்சிடுச்சு. கிளவி பார்க்குது, ஐயோ நம்ம ஹார்ட்டு உடஞ்சி போச்சு அப்படின்னு. சரி, இந்த வீடியோ தான் முடியுது மக்களே, பாய்.